ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு இப்போ வளகாப்பு நடத்திட்டு இருக்கும்போது சூர்யா கிட்ட பார்த்தீங்கன்னா சித்ரதேவி வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு கர்ப்பமாக இல்லை அப்படின்ற எல்லாத்தையுமே உடனே சூர்யா ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த வளகாப்பு நடக்கிற இடத்துக்கு வந்து வளகாப்பு நிறுத்த சொல்கிறாரு. ரொம்ப கோவப்படுறாரு ஐஸ்வர்யா கிட்ட. அப்போ கோடீஸ்வரர் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னா என் பொண்ணு அப்படி என்ன மாப்பிள்ள பண்ணா அப்படின்னு. இப்போ தெரிஞ்சிட்டு உங்களுக்கு ஆதாரத்தோடு நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு வயிற்றில் இருந்திருக்கக்கூடிய அந்த துணியை பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுறாங்க சித்ரதேவி. இத்தனை நாளாக இவள் வந்துட்டு வேஷம் போட்டுட்டு இருந்தா அப்படின்னு சூர்யா வேற எதுவுமே கேட்கல போயிட்டு மகா கிட்ட தான் இவ கர்ப்பமா இல்லன்ற விஷயம் உனக்கு தெரியுமா மகா சொல்லு அப்படின்ற மாதிரி மகா பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஐஸ்வர்யா வந்துட்டு மகா தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி பிளேட்டை திருப்ப தான் போறாங்க.